மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான என் சங்கரையா சென்னை குரோம்பேட்டை நியூ காலனியில் வசித்து வந்தார். சளி தொந்தரவு காய்ச்சல் காரணமாக ஆக்சிஜன் குறைவு ஏற்பட்டதால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி புதன்கிழமை அவர் காலமானார். அவருக்கு வயது 102. விடுதலை போராட்ட வீரராக, சட்டமன்ற உறுப்பினராக, அரசியல் கட்சி தலைவராக சங்கரையா தமிழகத்துக்கு ஆற்றிய தொண்டினை போற்றும் விதமாக அவருக்கு அரசு மரியாதையுடன் பிரியாவிடை அளிக்கப்படும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முன்னதாக மருத்துவமனையில் இருந்த தியாகி சங்கரையாவின் உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சங்கரையாவின் இறுதிச் சடங்கு வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு கட்சியின் அகில இந்திய தலைவர்களின் பங்கேற்போடு நடைபெறும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கட்சியின் அனைத்து கிளைகளும் கொடிகளை அரைக்கம்பத்தில் பறக்கவிடவும், ஒரு வார காலம் நிகழ்ச்சிகளை ரத்து செய்து துக்கம் கடைபிடிக்கவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவ பருவத்திலேயே பொதுவாழ்வுக்கு வந்தவர் என் சங்கரையா 1922 ஜூலை 15 கோவில்பட்டியில் பிறந்தவர். அமெரிக்கன் கல்லூரி மாணவராக இருந்தபோது மதுரையில் நடைபெற்ற ஆலய பிரவேச போராட்டம் பெரும் உத்வேகம் தந்தது. சுயமரியாதை இயக்கம் மீது பெரும் மரியாதை வைத்திருந்த சங்கரையா 1938 இந்தி திணிப்புக்கு எதிராக திராவிட இயக்கம் நடத்திய போராட்டத்தில் பங்கேற்று ராஜாஜிக்கு கருப்பு கொடி காட்டியவர். 1941 போராட்ட கடல் மதுரையையும் பற்றியது. BA இறுதித் தேர்வு எழுத 15 நாட்களே இருந்த நிலையில் போராட்டத்தில் கலந்து கொண்ட சங்கரையா கைதானார். படிப்பே நின்றுவிட்டது. மகனை வழக்கறிஞராக்க வேண்டும் என்ற தந்தையின் ஆசையும் நிராசையானது. வெள்ளையன வெளியேறு போராட்டத்தின் போது நெல்லையில் பல்வேறு கல்லூரி மாணவர்களை திரட்டி ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணி நடத்தினார். தடியடியில் காயமடைந்து பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறைக்குள் இருந்த காலத்தில் காங்கிரசார் பலரை கம்யூனிஸ்டுகள் ஆக்கிவிட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை மாவட்ட செயலாளராக 1943 பொறுப்பேற்றார். கட்சியை வளர்க்க பல உத்திகளை கையாண்டார். ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தபோது ஜனசக்தி பொறுப்பாசிரியராக இருந்திருக்கிறார். 1963 மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் தீக்கதிர் தொடங்கப்பட்ட போது அதில் கட்டுரைகள் எழுதிவந்த அவர் 1966 அது மார்க்சிஸ்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வ இதழாக அறிவிக்கப்பட்ட போது அதன் ஆசிரியரானார். முதன்முறையாக 1957 தேர்தலில் மதுரை கிழக்கு தொகுதி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 1962 தோல்வியடைந்தார். 1967 மதுரை மேற்கு தொகுதியில் முதன்முறையாக வெற்றி பெற்றார். அடுத்தடுத்து நடந்த 1977 1980 தேர்தல்களிலும் அவர் வென்றார். சாதி கலவரங்கள் மத கலவரங்களின் போது அமைதியை உருவாக்க களப்பணியாற்றினார். 1998 கோவையில் மத நல்லிணக்க பேரணியை நடத்தினார். மதவாத சக்திகளுக்கு எதிராக கம்யூனிஸ்டுகளும் தேசபக்தர்களும் கடமையாற்ற அழைத்தார். 1997 மதுரையில் முதல்வர் கருணாநிதி தலைமையில் நடந்த தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டில் தீவிர நிலச்சீர்திருத்தமே தீர்வு என்று முழங்கினார். கட்சியில் இரும்பு மனிதர் என்ற பெயர் சங்கரையாவுக்கு உண்டு. அவரது கொள்கை பிடிப்பு, எளிய வாழ்க்கை, பண்பான நடத்தை ஆகியவற்றால் இன்றைக்கும் என்றைக்கும் எண்ணற்ற இளையோரை வசீகரிப்பவர் சங்கரையா. மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சங்கரையா நீண்டகாலம் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி தொழிலாளர்களின் உற்ற தோழனாக விளங்கியவர் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். சிறு வயது தொடங்கி இறுதி மூச்சு சுவாசித்த காலம் வரை நெறி சார்ந்து வாழ்ந்து பொது வாழ்வுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்த தோழர் என் சங்கரையாவின் மறைவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு செவ்வணக்கம் கூறி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். தோழர் சங்கரையாவின் வாழ்க்கை வரலாறும் அரசியலில் அவர் கடைபிடித்த நேர்மையும் ஒழுக்கமும் இன்றைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியதாகும் என சங்கரையா மறைவுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தொழிலாளர் வர்க்கத்துக்காகவும் தமது வாழ்நாள் முழுவதும் உரிமை குரல் எழுப்பி பல்வேறு போராட்டங்களை நடத்தி பலமுறை சிறை புகுந்தவர் எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டு மக்களோடு மக்களாக தொண்டால் பொழுதெழுந்த தூய்மையான தலைவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சங்கரையா என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் KS அழகிரி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதேபோல் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அடுத்த 24 மணி நேரத்துக்கு டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, புதுச்சேரி
புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார். பிரதமரின் விவசாயிகள் கௌரவிப்பு நிதி எனப்படும் PM கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு தலா ரூபாய் 2000 புதன்கிழமை விடுவிக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தேர்தலை மனதில் கொண்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அக்கட்சி விமர்சித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் படோடி கிஸ்துவார் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து திடீரென 300 அடி ஆழமுள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பேருந்து பள்ளத்தில் உருண்டு கீழே விழுந்ததில் அதில் இருந்த 36 பேர் உயிரிழந்தனர், 19 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் 6 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் இதனை உறுதி செய்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் சுரங்கப்பாதை விபத்தில் சிக்கியுள்ள 40 தொழிலாளர்களை மீட்கும் பணி புதன்கிழமை 4வது நாளாக நடந்தது. புதிய நிலச்சரிவால் சுணக்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் உள்ளே சிக்கியிருப்பவர்களை விரைவாக மீட்க வேண்டும் என்று சக தொழிலாளர்கள் புதன்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது எங்கள் ஆட்களை வெளியே எடுங்கள் என்று முழக்கமிட்டனர். நியூசிலாந்துக்கு எதிரான உலகக்கோப்பை கிரிக்கெட்டின் முதல் அரையிறுதியில் இந்திய அணி வீரர் விராட் கோலி சதத்தை பதிவு செய்துள்ளார். இதன் மூலம் 50வது சதம் எனும் மைல்கல்லை எட்டி சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடித்துள்ளார். காசாவில் குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், பெண்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவுறுத்தியுள்ளார். இதனை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கண்டித்துள்ளார்.